அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாசி பருப்பு உருண்டை எப்படி செய்யலான்ட்டு. அதுக்கு வறுத்து பாசி பருப்பு மில்லில் அரைச்சி ஒரு படி எடுத்துருக்கோம். எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு வந்துட்டு ஜீனி எடுத்துக்குவோம். இப்போ இந்த படியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜீனி அதே மாதிரி. அப்போ தான் ஈக்குவலாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஏலக்காய் போட்டே வந்து மில்லில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு முந்திரி பருப்பை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எடுத்து இதில் போட்டுவோம், ஊவிக்குவோம் வேணுங்கிற அளவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த அடுப்பில் வந்துட்டு நெய் ஊற்றி காய வச்சாச்சு, காயட்டும். நல்லா கலந்துக்கணும். இப்போ வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மாவ நெய் ஊற்றி செய்ய வேண்டியது. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இதில் அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். ரெண்டாவது கரண்டி ஊற்றிட்டு கையால் சுட முடியாதுல்ல, சுடும். அதனால் இப்படி செஞ்சுக்கோ. ஆறின பிறகு கை வைக்கலாம். இப்போ சூட்டோட்டையும் நல்லா உருட்டிடணும். இப்போ இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பாசி பருப்பு. பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ஈஸியாக சாப்பிட்டுங்க. இதில் வந்து பைத்தம்பருப்பு உருண்டை செய்யலாம். அது வந்து வறுத்து தோல் எடுக்காமையே அப்படி அரைக்கலாம். இது தோல் எடுத்தது, இது பாசி பருப்பு. இப்படி உருட்டி இப்படி வச்சுக்கணும். இது மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்குவோம். சூடோடையே உருட்டணும். இப்போ ஆறிச்சுன்னா உருட்ட முடியாது, ஒட்டாது. எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உருட்டி வச்சாச்சு. அரை கிலோ மாவு, அரை கிலோ பாசி பருப்பு வறுத்துட்டு, அரை கிலோ ஜீனிக்கு கோலா போட்டு, நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு, ரவா லட்டுன்னு ரவா லட்டு செய்கிற மாதிரியே பாசி பருப்பு உருண்டை அல்லது பாசி பருப்பு லட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த பாசி பருப்பு உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.